சென்னை கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மிக குறைந்த அளவு பேருந்துகளை இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வார இறுதி நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் பேருந்துகள் இல்லாமல் அவதிப்படுவதாக பயணிகள் குமுறுகின்றனர். சென்னை கோயம்பேடு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பயணிகள் அதிகம் பயணம் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் லட்சக்கணக்கான பயணிகள் பயணிப்பது வழக்கம். ஆனால் சமீப காலமாக போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுத்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட போதும் வேலூர், சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கடந்த மே மாதம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் திருச்சி, நாகப்பட்டினம், மதுரை, பெரம்பலூர் போன்ற மற்ற ஊர்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் அவதியடைந்தனர். இதனால் சென்னை மாநகர பேருந்தை வெளியூர்களுக்கு அனுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது அரசு போக்குவரத்து துறை. கடந்த ஜூன் மாதம் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் வேலூர், குடியாத்தம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் பேருந்து கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாகினர். அதன் பின்னர் வார இறுதி நாட்கள் மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி முதல் 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த முறையும் திருவண்ணாமலை, போலூர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் நின்று கொண்டே பயணிக்கும் அல்லது அடுத்த பேருந்து வரும் வரை காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சிறப்பு பேருந்துகள் இயக்கும் போது இதுபோல தொடர்ச்சியாக மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரவு 10:45 மணி அளவில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்ததாகவும் தற்போது வரை போலூருக்கு பேருந்து இயக்கப்படவில்லை என பயணி ஒருவர் வேதனையுடன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பருவதமலை கோவிலுக்கு செல்வதற்காக வந்த 8 நபர்களும் பல மணி நேரமாக பேருந்து இல்லாமல் தவித்து வருவதாக கூறினார். பஸ் கிடைக்கும் கிடைக்கும் தான் பார்க்குறோம், ஆனால் நிற்கிறோம். அவனை சொல்கிறாங்க அந்த வண்டி தான்ட்டு, ஆனால் வண்டியில் ஏற்கனவே ஏறி நிற்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க, ஆனால் வண்டியை நிற்கல. 10:30 இருக்கும் அப்போ வந்து பஸ் இருந்தது, ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாக ஆள் இருந்தது. ஆனால் உள்ள ஆள் டிக்கெட் இல்லை, அது இறக்கி நின்று வெயிட் பண்ணுகிறோம். கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி இருக்குது ஆனால் இடம் கிடைக்கல. எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி ஏதாவது விட்டுருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு வசதி ஏதாவது கிடச்சிருக்கும். வண்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வண்டி ஏறியோ எல்லாம் கரெக்டாக உட்காந்துருப்போம். யா எந்த வண்டியுமே கிடைக்கல, உட்கார சீட்டும் இல்லை, அதால் நின்று இருக்கும். திருவண்ணாமலையிலிருந்து கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள சென்னை வந்த பெண் பயணி கூறுகையில், வழக்கமாக பெருங்களத்தூரில் இருந்து பேருந்தில் ஏறி சொந்த ஊருக்கு செல்லும் நிலையில் பெருங்களத்தூரில் 3 மணி நேரம் பேருந்திற்காக காத்திருந்ததாக குறை கூறினார். இதனால் கோயம்பேடு செல்லும் பேருந்தில் ஏறி கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது அங்கும் பேருந்து இல்லாமல் தவித்து வருவதாகவும் அவர் விரக்தியுடன் தெரிவித்தார். ஒரு மீட்டிங்காக வந்தேன் திருவண்ணாமலேருந்து, முடிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் போய் பெருங்குளத்தூரில் வெயிட் பண்ணுறேன். நான் எப்போயும் அங்கேருந்து தான் பஸ் ஏறுவேன். அங்கே ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து வர பஸ்ஸில் கோயம்பேடு வந்தால் இங்கேயாவது ஈஸியாக கிடைக்கும் பஸ்ஸுன்னு பார்த்தோம், இங்கேயும் வரல. இந்த மாதிரி சனி ஞாயிறில் பார்த்தா இங்கே நிறைய கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த அரசு வந்து இந்த திருவண்ணாமலைக்கு மற்ற பகுதிகளெலாம் வந்து எக்ஸ்ட்ரா பஸ்ஸு விட்டால் நான் மக்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும், ரொம்ப சிரமப்படுறோம். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருப்பதாகவும் திருவண்ணாமலை பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொத்தத்தில் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் முன்வர வேண்டும் என்றும் பண்டிகை நாட்களில் மட்டும் சீன் போடும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவ்வப்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரியுள்ளனர். ஜயா ப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் செய்தியாளர் ஆகாஷ்.